ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்புக்கு உருவம் இல்லை, பாசத்திற்கு வடிவம் இல்லை, வாழ்வுக்கு வரம்பு இல்லை, உலகில் எவரும் நிரந்தரம் இல்லை. ஒருமுறை பிறப்போம், ஒருமுறை இறப்போம், இருக்கும் வரை ஆனந்தமாய் இருப்போம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விக்கி குயட் தமிழ். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைய குயத்து முக்கிய செய்தி, கொரோனா அப்டேட். இன்றைக்கி புதுசாக கொரோனா பரிசோதனை பண்ணவங்க 4,550 பேர். மொத்தமாக இது வரைக்கும் கொரோனா பரிசோதனை இது வரைக்கும் பண்ணியிருக்கவங்க 518,601 பேர் பண்ணியிருக்காங்க. இதில் பாசிட்டிவ் கேசஸ் இன்றைக்கி 651. மொத்தமாக இது வரைக்கும் பாசிட்டிவ் கேசஸ் இது வரைக்கும் 69,425. இதில் சிகிச்சை பலனின்றி இன்றைக்கி இறந்து போனவங்க 3 பேர். மொத்தமாக இது வரைக்கும் சிகிச்சை பலனின்றி இறந்து போனவங்க 468. இல்லை இன்றைக்கி ரெக்கவரி ஆனவங்க 580. இதில் மொத்தமாக இது வரைக்கும் ரெக்கவரி ஆனவங்க 60,906. இதில் தீவிர சிகிச்சை பிரிவில் இப்போ வரைக்கும் இருக்கவங்க 128 பேர் இருக்காங்க. இதில் ஆக்டிவ் கேசஸ் இப்போ வரைக்கும் குவைத்தில் 8,051. இன்றைய குவைத்து தினாரின் இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா மதிப்பு, ஒரு குவைத்து தினாரோட இந்திய மதிப்பு 243 ரூபாய் 1 காசு. இன்றைய குவைத்து தினாரின் ஸ்ரீலங்கா மதிப்பு 597 ரூபாய் 1 காசு. பிரதமரோட வந்தே பாரத் திட்டம் மூலயமா இன்றைக்கி 4,552 இந்தியர்கள் 27 விமானம் மூலயமா பாதுகாப்பாக நாடு போய் சேர்ந்திருக்காங்க. இந்த 27 விமானங்களில் 3 விமானங்கள் இண்டிகோ ஃப்ளைட் இயக்கியிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு விமானம் வந்து ஸ்பேஸ் ஜெட் வந்து வந்தே பாரத் திட்டத்துக்காக இயக்கியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு போயிருக்க விமானங்கள்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு 3 ஃப்ளைட்ஸ் போயிருக்கு, துபாயிலேருந்து 2 ஃப்ளைட்டும், பஹ்ரைன்லேருந்து 1 ஃப்ளைட்டும் வந்திருக்கு, திருச்சிக்கு 3 ஃப்ளைட்ஸ் வந்திருக்கு, ஒன்று தோஹா, சார்ஜா, இன்னொன்று கோலாலம்பூர். இந்த 3 ஊர்லேருந்து வந்திருக்கு. திருவனந்தபுரத்துக்கு அதே போல் 2 ஃப்ளைட், ஒன்று சார்ஜா, இன்னொன்று வந்து துபாயிலேருந்து வந்திருக்கு. அடுத்த முக்கிய செய்தி, குவைத்து நாட்டில் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவரை 50% அதிகமாக வந்து பணி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்து கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ரூல் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ரூல் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த செய்தியை குவைத்து நாட்டில் உள்ள ஒரு செய்தி நிறுவனமான அல்ராய் நியூஸ் பேப்பர் வந்து குவைத்து நாட்டில் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பண்ணக்கூடிய வெளிநாட்டவரை 50% அதிகமானவங்கள வேலை நீக்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குவைத்து அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியூஸ் பேப்பரில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவரை படிப்படியாக பணி நீக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துறையில் சொல்லிட்டாங்க. இந்த பணி நீக்கத்தினால அரசாங்கத்துறையில் வந்து எந்த ஒரு வேலை பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வந்து பணி நீக்கத்தை பற்றி அவங்கள்ட்ட முன்னாடியே முன்னெச்சரிக்கை பண்ணிவிடுவோம், முன்னறிவிப்பு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க ஒப்பந்ததாரர்களால் பணி அமர்த்தப்பட்ட துணை ஒப்பந்தக்காரர்களால் பணிபுரியக்கூடிய வெளிநாட்டவர்களை ஒரு 50% மேற்பட்டு அவங்கள வந்து வேலையை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை விட்டு நீக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து படிப்படியாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2019 எடுக்கப்பட்ட கணக்கீட்டில் பார்த்திங்கன்னா அரசு துறையில் பணிபுரிந்தவங்க 300,000 பேர். இதில் 300,000 1.2 லட்சம், அதாவது 1.2 லட்சம் ஊழியர்கள் வந்து வெளிநாட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவைத்து நாட்டு மக்கள் தொகையில் 70% வந்து மக்கள் தொகை வந்து வெளிநாட்டவர்களோட மக்கள் தொகை தான், பேலன்ஸ் 30% தான் குவைத்து நாட்டு குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க அந்த கணக்கீட்டில். இந்த மக்கள் தொகையை வந்து சரி செய்யறதுக்காக தான் வந்து குவைத்து அரசாங்கம் வந்து பலவேறு வந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு குவைத்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் தொகையை சரி செய்கிற விதமாக தான் இந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்கிறோம், அதாவது அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவரை வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கிய செய்தி, நேற்று லெபனான் நாட்டோட தலைநகரத்தில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. அது வரலாறு காண முடியாத வகையில் ஏற்பட்டிருக்கு. அந்த வெடி விபத்தினால் உலகையே திரும்பி பார்க்க வச்சுருக்கு அந்த வந்து வெடி விபத்து. அந்த வெடி விபத்தினால் நில அதிர்வு பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 3.5 பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த வெடி விபத்தினால் நிறையா பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க.
லெபனான் நாட்டில் நடந்த வெடி விபத்துக்கு குவைத்து சுகாதார அமைச்சர் வந்து கவலையை தெரிவித்து அந்த நாட்டுக்கு வந்து மருத்துவ உதவியும் வந்து உதவியிருக்காங்க. அடுத்த முக்கிய செய்தி, குவைத்து நாட்டில் அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேடமிட்டு சுகாதாரத்துறையிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் இதேமாரி கொரோனா டெஸ்ட் எடுக்கிறோம், பர் பர்சனுக்கு வந்து 10 KD வந்து வசூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டவரும் இருக்காங்க, வெளிநாட்டவரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. அந்த குழுக்கிட்டேருந்து வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறையிலேருந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ வந்து இதே மாதிரி வந்து வந்து டெஸ்ட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே விடாமல் அவங்கள செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இதேமாரி வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த் மினிஸ்ட்ரி அதாவது சுகாதாரத்துறை ஐடி கார்டு கொடுங்க, உங்கள் சிவில் ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் உள்ளார விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நேத்தி குவைத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதா குவைத்து நாட்டினவர் 4 பேரையும் வெளிநாட்டவர் 5 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க குவைத்து போலீஸு. அடுத்த முக்கிய செய்தி, குவைத்தில் தங்கத்தோட விலை வந்து 22 கேரட் 1 கிராம் 18 தினார் 650 ஃபில்ஸு, 24 கேரட் 1 கிராம் 19 தினார் 600 ஃபில்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.